कविता मतलब स्वागत है संगति साहित्य संगति सुनी मारे वेद विरुद्ध वेदत अभी निरूपिक अंदर वसंद शास्त्रे तन तिरवाय अरुण वैशिष्ट अभी इन पेर कक्षि इनको अब वेद श्री पांडुरात्रे वेद निंदो सांडी वेदेशो निष्ठा अलभमान श्री पांडुरात्रमदीतवान अभी அங்கங்களோட கூடின வேதங்கள்ல அவனுக்கு நிஷ்டையே வாங்கிடு அந்த சாண்டில் இருக்கு நிஷ்ட வாங்கலாம் ஆத்ம ஞானம் வரலாம் அதனால என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா பாஞ்சவாக்கத்தை வாசிச்சு இவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டேன் இப்படி பாஞ்சவாக்கத்தை இன்னும் தெரிஞ்சுட்டேன்னு சொன்னாக்கா அப்போ வேதத்துக்கு மகிமை குறவுபடுறது வேதத்தினுடைய மகாத்மியம் குறைஞ்சு போகுது श्री पांचरात्रे महिम ऐड मटमा वेद विरुद्ध श्री पांचरात्रे आदरकूड़ा या मुखपि महर्षि मुक मुक शास्त्र ब्रह्मकांडते अट्ठी पांडुरात्र ईडा केद वैरस्य वेद विरुद्ध प्रमाण उपब्रह्मण 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 वेद विषय अलग उपब्रह्मण वेद गूढ़ वाक्य पल विधान अर्थ अभी तत्वी अर्थ वाक्य प्रम्यम ब्रह्म उन्हीं शरीर उड़ेद निर्वाह अरीरात्म भाव से आनंद अवेद्यम वाक्यम अंदर वाक्य पल मनो अभिप्राय विशेष अर्थ आवामें
ஒரு ஸ்திரீ வந்து ஒரு ஆத்துவாசல்ல மூணு பேர் இருப்பா, ஒரு பிக்ஷுகன் உண்மைச்சாரி சொன்னாரு அவனுக்கு இது நீ யாருமே பார்த்துங்க அவன் மகானிஷ்டன் அப்படி ஒரு நெஷ்டிகன் அவன் என்ன பண்றான்னாக்க பிக்ஷை கேட்கான் பாதி பிக்ஷாந்தே அந்த சமயத்தில் ஒரு காமகுணம் நினைக்கிறான் ஒரு பெரிய பிடிச்ச நாய் நூறு கிட்டே அந்த ஸ்திரீயை பார்க்கிறான் காமகுணம் அது பிக்ஷகன் பிக்ஷகன் அந்த ஸ்திரீயை பார்க்கச்சே அவன் திடீர்னு அழகான் ஐயோ இப்படி உங்களுடைய மார்பு பகுதிகளில் இவ்வளவு பெரிய ரெண்டு கட்டிகளை வச்சுருக்கீங்களே இது உடம்புக்கு விரோதம் போய் நல்லா வைத்தியனை பார்ப்போம் அப்படின்றான் அவன் ஏன்னா அவன் லோக விஷயமே தெரியாத நடந்துட்டான் எப்பொழுதும் தியானம் 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 இந்த மாதிரி விஷய சுகமே அவனுக்கு தெரியாது அவனுடைய சிந்தனை அப்படி இருக்கு அதே ஒரு காமுகன் அந்த சிறிய பாட்டுக்க விசாரமான எண்ணம் அவனுக்கு வருது அதே ஒரு சுனகம் இருக்கு நாய் அது என்ன பண்றது இந்த ஸ்திரீனுடைய உடம்பை பார்க்க இந்த மாம்சத்தை சாப்பிட்டா பார்க்க ஏன்னா ஒரே வஸ்துதான் ஒரே வஸ்துவில பலவிதமான புத்திகள் உண்டாகுது லோகத்துல இதை நாம பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி இந்த இடத்தையும் பார்த்துக்கோங்க ஒரே ஒரே வாக்கியத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் பல பேர் சொல்லிட்டு போறார் அப்போ சந்தேகம் சொல்லுது யார் சொல்றது சரி யார் சொல்றது தவறு அப்படின்னு சந்தேகம் வருது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்க என்ன பண்ணணும் ஆச்சாரியத்தை கேட்கணும் அல்லது புராணங்கள் இதிகாசங்கள் இவை எல்லாம் தான் உபபிரமாணங்கள் ஸ்ரீகாந்தராசன் புராணங்கள் அதே மாதிரி இதிகாசங்கள் மனஸ்மதி வாக்கியவாக்கியஸ்மதி எத்தனை ஸ்மதிகள் இவைகள் அத்தனையுமே உபபிரமணங்கள் அதான் சொல்றது இதிகாச புராணாத்தியம் வேதம் சமூக பிரம்மையே விஜய் திருப்பசுதா வேதா சாமயம் ஐயோ வேதத்துக்கே பயமா இந்த அல்ப ஞானம் இருக்கு அல்பமான ஞானத்தோடைய என்ன பண்ணுவோம் தெரியுமா என்ன ஏமாத்திடுவானோ என் அர்த்தத்தை வெளியில சொல்லுவானோ அப்படின்னு இது வேதனையே பயப்படுறதுன்னு என்ன அர்த்தம் அபார்த்தம் சொல்லக்கூடாது வேதத்துக்கு தவறான அர்த்தத்தை யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் அதனால என்ன பண்ணணும்னா இதிகாச புராணாத்தியம் எல்லாம் உபக்ஷணம் முறைகள் ஸ்ரீ பாஞ்சராத்திரம் இவைகள் எல்லாம் இவைகளை கொண்டு வேதம் சமூக பிரம்மையே வேதத்தை உபபிரமணம் பண்ணுங்கோ அழகா தெரிஞ்சு போங்கோ இப்படி தெரிஞ்சுட்டாங்க எல்லாம் நல்லா வரணும் இப்ப அந்த உபபிரமணம் இல்லாம தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா ரொம்ப கூடமான அர்த்தங்கள் அதுலயும் பூர்ணிமாம்சையாவது கர்மகாண்டத்துல என்ன சொல்லுவோம் திருப்பி திருப்பி யாகம் ஹோமம் இஷ்டி இப்படிதான் சொல்லிட்டு அதனால அங்க முக்கிய விஷயங்கள் வரும் அதுல சந்தேகம்னா சாதாரண விஷயம் ஆனால் இதுவோ தத்துவ விஷயம் தத்துவ விஷயத்துல நமக்கு எப்படி வரும் எல்லா சுத்தையும் பரத சுத்திர சந்தேகம் அவரது சுத்திர சந்தேகம் உபாசத்த உபாயத்துல சந்தேகம் லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள்ல சந்தேகம் இப்படி எத்தனையோ சந்தேகம் அது அத்தனையும் போக்கடிக்கணும்னாக்க உபபிரமணம் தான் வராது அதனால இவர் சாண்டில்யன் பல வேதங்களை அத்தியனம் பண்ண பல சமஸ்தங்களை வாசித்து ஆனாலும் கூட அவருக்கு எதுவுமே வரல அவருக்கு நிஷ்ட வரல ஏன் நிஷ்ட வரல வைசத்தியம் வரலையா விசதமா எல்லாத்தையும் தெளிவாக அவரால் தெரிஞ்சுக்க முடியல நல்ல யோகியா இருக்காங்க சார் அவர் என்ன பண்ற என் சுவாமி வந்து வேதபாராயணம் பண்ணுவார் வேதபாராயணம் பண்ணதை நான் பார்த்துருக்கேன் ஐயா வருஷம் அந்த வாக்கியம் சொல்ல தேவை அர்த்தத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு அழகா கையை விதையும் ஆற்றி கேட்டு அழகா அர்த்தம் சேர்த்தார் அதாவது புரிஞ்சின்ற அனுபவிச்சு வேதம் சொல்றது அனுபவிச்சு வேதம் சொல்றதுன்னு கூறியோ ஏன்னா அவருக்கு அத்தியனம் பண்ண தேவை அவருடைய மேதாவை சுவாமிக்கு அந்த ஞானம் வந்ததுனால வேதத்தை பண்ண தேவை அதை அத்தானுபவத்தில் அவர்
இங்கு விடுவார், அப்படி சொல்லுவார். பழையவேட சுவாமியும் அந்த மாதிரி சொல்லுவார், வரதாச்சார சுவாமியும் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, வேதத்தை முழுக்க அத்தியனம் பண்ணா, சாஸ்திரங்கள்லாம் வசுக்கா, அங்கங்கள்லாம் வசுக்கா, அது எல்லாத்தையும் கொண்டு பார்க்கிட்டு அவன் சுலபமா அர்த்தம் பண்ணுவது. சாதாரணமா அத்தியனம் பண்றான், கொஞ்சம் கொஞ்சம் ஞானம் வந்து என்ன அவனுக்கு புரியாது. அதனால வேத பாஷை பார்க்கணும், வேத பாஷை பார்த்தாலும் சொல்றதுலாம் புரியாது, சில சொந்தங்களுக்கு அர்த்தம். அதனால இதை பாரு, சிக்ஷையை பாரு, அதை பாருன்னு அங்கங்களை பார்க்கணும், இப்படிலாம் போகும். அது ஒவ்வொரு மனுஷாருடைய தாரதமியம். அவன் புத்தி தாரதம். இப்போ பராவட்ட சுவாமி சேர்க்க எங்களுக்கு இருந்த பெரிய ஆண்டவன், பராவட்ட பெரிய ஆண்டவன், அந்த மகன் படுத்து அப்படின்னா என் சின்ன பையன் வயசு, அப்ப சுவாமி புண்ணியாரம் நினைச்சிருக்க, அப்ப சொன்ன புத்தி கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழமற்ற புத்தி அப்படின்னு மூணு புத்தி இருக்கு. கற்பூர புத்தி உடனே பிரச்சனும், ஆனால் சில கற்பூரங்களை எரிஞ்சிக்க உடனே நின்றோம். அத மாதிரி இல்லை, இந்த செய்யலாம் ஆச்சாரியா எதிரமானவரோ அரண்மையிலோ ஆளுமில்லாரோ இவெல்லாம் நித்த சொல்லிகள் இவ்வாறே அறிவித்தா அத மாதிரி இருக்கும். அப்படி அதனால அவள் கற்பூர புத்திகள் எதை சொன்னாலும் உடனே அர்த்தத்தை வாங்கி விடுவா. ஆனால் கரி புத்தின்னு ஏ மண்டையில ஏறவே ஏறாது சொன்னோம். ஆனால் புருஷன் தான்னாக்கா மனுஷனிக்கும், கறி கறி அடுத்து மூட்டினா கறி உடனே பத்திக்காது, கஷ்டப்பட்டு மூட்டணும் அடுத்த பத்து சொன்னா உடனே அணையாது, அது பாட்டுக்கெல்லாம் சூட ஏற்றி. இது கறி புத்தி. அந்த மாதிரி சில பேர், இன்னும் சில பேர் வாழ்ந்துட்டேன், அவரை எவ்வளவு நெருப்பு வச்சாலும் பத்திக்கவே பத்திக்காது, அந்த மாதிரி இருப்பா. இதை வந்து அதே மாதிரி குடும்பத்தில் புத்தி தாழ்த்தணும். அப்ப சாண்டில என்ன சொல்றேன், நான் எவ்வளவோ பார்த்தேன், எனக்கு அர்த்தம்லாம் புரியல, தத்துவம் புரியல, அதனால நான் என்ன பண்ண தெரியுமோ அப்படின்னாக்கா, இந்த பாஞ்சராத்திரத்தை நான் தெரிவித்தேன், ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்தை நான் தெரிஞ்சின்றதுனால எனக்கு தத்துவஞானம் வந்தது, தத்துவஞானம் வந்துச்சு, நான் என்ன தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு தேவை. இதில் ரெண்டு விஷயம் புரிக்கிறது, வேதமானது என்னால் புரிஞ்சிக்க முடியலை, ஏன்னா எனக்கு தனக்கு ஞானம் போகல, அதனால எனக்கு நிஷ்டவில்லை. அப்ப வேதத்துக்கு என்ன குறவு உண்டுது, அது மாதிரி ஸ்ரீபாந்திராஸ்திரம் உபபிரமணமா இருக்கு, அதை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது, அதனால எனக்கு நிஷ்டம் வந்துருச்சு. அப்போ ஸ்ரீபாந்திராஸ்திரம் உபபிரமணம், அதனால இந்த பஞ்சராஸ்திரமானது அவ்வளவு அழகா இருக்கிறதுனால அதனுடைய ஏற்றம் சொல்லப்படுது. வேதத்திற்கு வாழ்ச்சியே சொல்லப்படலை, உபபிரமணமான ஸ்ரீ பஞ்சராஸ்திரத்துக்கு தான் ஏற்றம் சொல்லப்படுறதே தவிர்த்து வேற எதுக்கும் இது சொல்லப்படல. இதுல என்ன விரோதம் இருக்கு, தேவையில்லாத விரோதத்தை எது கற்பிக்கணும், விரோதமே இல்லாத விஷயத்துல விரோதம் இருக்கிறதா கற்பிக்கிறது என்ன, அதனால வேத விரோதம்ன்றதே இங்க இல்லை, எங்கேயுமே கிடையாது, வேதத்துக்கு விருத்தமாக எங்கேயுமே கிடையாது. என்ன சொல்லப்படுற, ஆ இந்த பாஞ்சர் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல சுத்திரமான பணங்களுக்கோசம் எவ்வளவோ கர்மாக்கள் சொல்லிடுது, அப்படியா அது தேசியம் அடிக்க போற, ஏன் வேதத்துல சொல்லியா மாதிரி வேதத்துல பணங்கள் சேனையான அபிச்சரணும் எதிரே அவனுக்கே சொன்னோம், சேனையகத்தை கொண்டு எதிரிகள் இருந்தாக்கா அவரை கொண்டுபடுறது. இந்த மாதிரியாக வேதத்திலேயே அல்ப விஷயமான ஒரு பழங்கள் யாகமே சொல்லப்பட்டிருக்கு, வசந்த உபாதனமும் சொல்லப்பட்டது, நிர்வாகத்திற்கு கூடிய சொர்க்கத்துக்கும் சொல்லப்பட்டது, பழந்து வேணுமா அறுத்து சொல்லப்பட்டது, மழை வேணுமா காரிய திருஷ்டி பண்ணு, ராஜ்யம் வேணுமா வாஜ்பேயை அகத்து பண்ணு, பசுக்கள் வேணுமா கால்நடைகள் அதுக்கு சித்திராஷ்டியை பண்ணு, இப்படி எத்தனையோ சொல்லப்பட்டது. அப்ப வேதம் அப்பிரமாணம் சொல்லணுமா, மோட்சம் ஒன்றி சொன்னதான் நான் ஏத்துப்பேன், அற்பமான விஷயங்களை சொல்றது வேதம், அதனால ஏத்துக்க மாட்டேன்னு நீ சொல்றியா, அதனால இங்க மாதிரி அது மாதிரி சொல்லக்கூடாது. எல்லாமே அற்புதமா இருக்கு, எப்படி வேதமோ அப்படியேதான் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திரம். அதனால இந்த இடத்துல வேத விரோதம் எங்க இருக்கு, வேத விரோதமே இல்லாத விஷயத்துல வேத விரோதம் இருக்கிறதாக
நீ எப்படி கற்பித்த? அதனால வேதங்கள் வந்து சொல்லப்படல. அதனால என்ன சரி, இந்த மாதிரி வேத குறித்தவே நீங்க சொல்லப்படாதனால இது தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டான். உடனே அவன் கேட்கிறான், இது வந்து ஸ்ரீ பந்தரா கொடுத்த நாலு சித்தாந்தங்களாக பிரிக்கிறார். ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், ஆகமாந்திர சித்தாந்தம் அப்படின்னு நாலு பிரிக்கிறார். இந்த ஆகமத்தில் சொல்லப்படுது, இன்னொரு ஆகமத்தேந்திரம் சொல்லிக்கிறது, இத மந்திரங்கள் அவருக்குன்னு சொல்றதே அது, தந்திரங்கள் அவருக்குன்னு சொல்றதே அது, இப்படின்னா அங்க பிரிச்சிருக்கா. இத மாதிரியாக பல விதமா பிரிச்சிருக்கு. அப்போ பெருமாள் வந்து தாந்திரிகம் வைதிகம், மந்திரம்னு வைதிகம், தாந்திரிகம்ன்றது தந்திரம், தந்திரங்களை கொண்டு போனது. நம்ம ஆராதனை பண்றோம், ஆராதனை பண்ற சமயத்துல நம்ம என்ன பண்றோம், சுரபி மந்திரை, நிவேதன முத்திரை, சமர்ப்பண முத்திரை, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு முத்திரைகள்லாம் பண்ணிட்டு அது மாதிரி சோழயாமி, தாகயாமி, பிளாவயாமி அப்படின்னு சொல்றோம். இப்போ வஸ்துக்கள்லாம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு பண்ணுவோம். முதல்ல அந்த வஸ்து கொல்லியோ ஒரு பழம், பெருமாளுக்கு பழம் சமர்ப்பிக்கணும். அந்த பழத்தை அர்க்கிய பாத்திரத்தினால அதில் உத்தரணியில தீர்த்தப்படுத்தணும், எடுத்துட்டு அந்த பழத்தை புரோஷிக்கணும். எதுவாக இருந்தாலும் பிரசாதமோ பழமோ புஷ்பமோ எதுவாக இருந்தாலும், தற்போது நீராஜனமோ அல்லது தூபகாரமோ எது வச்சாலும் சரி, அதில் அர்க்கிய பாத்திரத்தினாலும் முதல்ல என்ன பண்ணணும்னா சோழையாமை, வரதுகையால சோழையாமை அதை அத்தனையும் ஒத்தடிச்சிருக்கேன். அப்புறம் தாகயாமை, அதில் இருக்கிற அசுத்தங்கள் தான் மொத்தம் சொல்றேன், தாகயானம் என்ன எரிச்சு சொல்றேன், பிளாவயானம் என்னதையும் உனக்கு எப்படி பண்றது, இந்த மாதிரிய சொல்லி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் சுரப முத்திரை காமிக்கணும். சுரப முத்திரை அதை ஐக்கியத்தை புரட்சித்து சுரப முத்திரையை காமிச்சு அதன் பிறகு பெருமாளத்தை பிரார்த்திக்கணும். மூல மந்திரத்தை சொல்லி பகவன் பகவன் என்றது திருஷ்யதானம், அது இதை கரட்சிக்கப்பட வேணும். எனது அவ்வளோ செய்ய அவ்வளோ செய்ய இதை கரட்சிக்கணும். கரட்சிச்சுட்டு இதை திருஷ்யம் பிரதிகிருஷ்யதாம், இதை ஏற்றுக்கொண்டு அசுத செய்யதான். இது வந்து இதன் நிறைய தப்பு இருக்கலாம், அதனால பக்தர்களை நடுவ விடாதனும், பக்தர்களுக்கு நடுவாதனும், அந்த எந்தனமா இதை அப்படியே ஏற்றுக்கலாம், இந்த மாதிரி சமர்ப்பிக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு தந்திரங்கள், பலதுகையால இப்படி ஆட்டுறது, எழுதுகையால இப்படி ஆட்டுறது, இதுல மாதிரி மூணு வாரத்துக்கு பண்ணணும். சோழையாமி, தாகயாமி, பிளாவயாமி, முத்திரை காமிக்கணும், அர்க்கத்தை எடுத்து புரோஷிக்கணும், அதன் பிறகு பிரமாணத்தை பிரார்த்திக்கணும். இந்த வச்சனங்கள்லாம் இருக்கு, தந்திரங்கள் இதெல்லாம் தந்திரம், தந்திரம் தந்திரம் நடத்தும் காரியம் பண்ணுது, மந்திரம் நடத்தும் உச்சாரணம் விசாரணை. இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இப்ப இந்த தந்திர சித்தாந்தமும் மந்திர சித்தாந்தமும் இருக்கே இங்க, அதனால அவ கேட்கிறா எல்லாமே வேதம் தானே, வேதத்தையே மூலமா அப்படின்னு சொன்ன. அப்போ தாந்திரிகம், மாந்திரிகம், வைதிகம், வைதிகம்னும் தாந்திரிகம்னு எதுக்கு பிரிச்ச அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதுக்கு சமாதானம் சேர்க்கிறார் சுவாமி. என்ன அப்படின்னா, எம்பெருமான் இருக்கானே பக்தான் தம்பி, பக்தர்களிடத்துல அப்படி மகாதயாவன், பரிபூர்ணமான கிருபையை நம்ம கையில கொற்றான். அவன் அப்படி கொற்றதுனால என்ன பண்றான் தெரியுமா, நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் வேதத்தில் இருக்கிறதுன்னா அனைத்தையும் சங்கிரகிச்சு பிரிச்சு பிரிச்சு அனுபவிக்கிறான். எப்படி பிரிக்கிறான், இது வேதத்துல சாட்சா சொல்லப்பட்டது, வேதத்துல சாட்சா சொல்லப்பட்டதெல்லாம் வைதிகம்னு பேரு. அது மாதிரி வேதத்துல சாட்சா சொல்லப்படல, என்ன அர்த்தம் நமக்கு தெரியல, அனந்தாவை வேதாக, வேதங்கள்லாம் எண்ணற்ற வேதங்கள், ஒவ்வொரு வேதத்துக்கும் எவ்வளவோ சாட்சிகள் இருக்கு. உங்களுக்கு கதையே தெரியும், பரத்வாஜர் அவர் என்ன பண்ண, பரத்வாஜர் இந்திரன் கிட்ட போய்
ஆயுள் தேகி அப்படின்னு கேட்டார். ஆயுசு கொடுத்தார், நாலு வாட்சி நூறு ஆயுசு கொடுத்தார். இந்திரன் பருப்பார், நாலு வாட்சி வாங்கின்றத என்ன பண்ண, வேதாத்தியனும் வேதாத்தியனும் அவன் கேட்கிறான் இந்திரன், பருத்வாஜரே என்கிட்ட ஆயுசு வேணும்னு நேரு என்ன பண்ண போறேன், அத்தியனம் பண்ணி போறேன், 400 வருஷம் அத்தியனம் பண்ணிட்டேன். பண்ணிட்டு அவர் கேட்கிறார், இந்திரா நான் இது வரைக்கும் அத்தியனம் பண்றதுக்கு மொழியோ நான் எவ்வளவு பண்றேன், ஒரு முகம் முடிச்சுட்டுனா. அதுக்கு அவன் சொல்றான், நீ அத்தியனம் பண்ணது எவ்வளவு தெரியுமா, கை மண் அளவு, ஒரு கையில மணல் எடுத்து இவ்வளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க, நீ அத்தியனம் பண்ண வேண்டியது ஒரு மலை இருக்கே அது அளவு இருக்கு. என்ன அனந்தாவை வேதாகம், வேதங்கள் பல எண்ணிக்கையற்றது அசங்கியமான வேதங்கள், அது அத்தனையும் நமக்கு தெரியுமா, ஒரு வேதம் எதிர்வேதம், அந்த எதிர்வேதத்துல கிருஷ்ண எதிர்வேதம் நம்ம கிருஷ்ண எதிர்வேத சாக்கை தைத்திரிய சாக்கை, அந்த தைத்திரிய சாக்கையிலேயே பூர்ணமா அத்தியனம் பண்ணவா ரொம்ப 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 குறைவு. இந்தியா முழுக்க கிருஷ்ண எதிர்வேதத்தை அத்தியனம் பண்ணவா தைத்திரிய சாக்கை அத்தியனம் பண்ணுவான்னு எண்ணினோன்னாக்கா மேல மேல 300 பேர் ரொம்ப அதிகம், அவ்வளவுதான் இருக்க. நம்ம குறைஞ்சபட்சம் பிராமணா இல்ல ஒரு 5 கோடி 6 கோடியா இருக்க மாட்டோமா பாரத தேசத்துல, அதுல தைத்திரிய சாக்கின்றது ஒரு 2 கோடியா இருப்பாளே, அதுல மொத்தமே 300 கோடி. அப்படி இருக்கிற அனைத்து வேதங்களையும் யாரால அத்தியனம் பண்ண முடியும், யாருக்கு தெரியும். அதனால இப்படி அத்தியனம்ன்றது சாமான்யம் இல்லை, அந்த அத்தியனம் பண்ணிட்டு அவனுக்கு வருமா, அது அதனுடைய அர்த்தத்தை யாரால கிரகிக்க முடியும், யாராலையும் கிரகிக்க முடியாது. ஏதோ நம்ம புத்தி சூக்ஷத்தை சென்று ஓரளவு கிரகிக்கணும், அது கூட பெரியவா காமிச்ச வழியில மகான்கள்னா ஒரு வழி காமிச்சிருக்காங்க. அதனாலதான் ரிஷிகள்லாம் என்ன பண்ணா, இந்த மனுஷன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது கோசனம், அப்படின்றது கோசனம் என்ன பண்ணா அப்படின்னா ஸ்மிருதிகள்லாம் பண்ணான், அத மாதிரி சூத்திரங்கள்லாம் பண்ணான், கிருஷ்ண சூத்திரம், சோக சூத்திரம், தர்ம சூத்திரம் அப்படி எல்லாம் பண்ணினான். காரணம் அவெல்லாம் சாட்சாத் வேதத்தை சாட்சாத் கேட்டுவான் பார்த்துவான், அதனால அவரை பார்த்துட்டு நமக்கு வேண்டியதை மட்டும் சொன்னான். பெரியார் சொன்னார், ஒழியோ வேண்டிய வேதங்களோ விரைந்து கையில் இருப்பான், அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ தேவையான வேதங்களை மாத்திரம் எல்லாத்தையும் பார்த்து அதுல இருக்கிறத மாத்திரம் சங்கரிச்சு கொடுக்கிறார். அதுல சில விஷயங்கள்லாம் வேதத்துல நேர பார்க்கப்படும், சிலதெல்லாம் வேதத்துல நேர பார்க்கப்படாது. காரணம் இவெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேத பாஷக்காரன்னா வேதம் வந்தது எதுக்கு தெரியுமா, யாகத்தை அனுப்பிக்கிறது தான் வந்தது, யாகத்தை அனுப்பிக்கணும் தான் வந்தது, வேதாத்தியனம் பண்ணி யாகம் கூட அனுப்பிச்சுருக்கணும், இதுதான் என் சுரூபம். அதை வச்சுட்டு தினமும் பாராயணம் பண்றேன் பாராயணம் பண்றேன் போகக்கூடாதுன்னு வல்லம் வைக்கிறார். பாராயணம்ன்றது சமீப காலத்தினால வந்தது, சமீப காலத்தினால வந்தது அப்படிங்கிற அது சில அத்தியனம் பண்றதெல்லாம் எங்கிட்ட வச்சிருக்கா. இந்த மாதிரி வேதாத்தியனம் பாராயணம் கிடையாது, அத்தியனம் பண்ணாக்க யாகம் பண்ணிடணும், அதுதான் கிரமம். அதுக்கோசம் தான் வேதனையை தவிர்த்து கோயில உட்காந்து பாராயணம் பண்றேன் வீதியில பாராயணம் பண்றேன் கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றார். ஆனால் சுவாமி தேசிக்கணும் என்ன சொன்னாருனாக்கா, தொண்ட மண்டல வேதியர் வாழவே தூய தன்மறை வல்லவர் வாழவேன்னு சொல்லிட்டாரு. அதனால இந்த வேதம்ன்றது அந்த காலத்துல இந்த கால பரியந்தம் அத்தியனம் பாராயணம்ன்றதுல இருந்தா இருக்கு. அதே மாதிரி இவர் சொல்ற பார்சார் மிஸ்ரர் மீமாம்ச மோசன்யர் அவர் வந்து தேசியனுக்கெல்லாம் முன்னாடி இருந்துள்ள இருந்தார், பாஷகாரிக்கே முன்னாடி. அவர் சொல்லும் பொழுது ஒரு இது சொல்ற, வேதம் வேதாத்தியனம் 3 விதமா இருக்கும், 3 விதமா வேதாத்தியனம் இருக்கும். ஒன்னு கிரகணாத்தியனம், இன்னொன்னு தாரணாத்தியனம், இன்னொன்னு ஜப்பாத்தியனம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகணம்னாக்க ஒரு குரு சொல்லி கொடுத்துச்ச நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அதுக்கு பேரு கிரகணாத்தியனம். இன்னொன்னு வந்து தாரணாத்தியனம், சிறுவ சொல்றது நித்தி எப்படி சொல்லி 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 பார்க்கணும் அது தாரணாத்தியனம். இன்னொன்னு ஜப்பாத்தியனம், பிரம்மஜ்ஞம் நித்தி எப்படி ஒரு பிரச்சனை சொல்லிடணும்,
இன்னொரு கவாச்சிருக்கா இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பாராயணமே பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்றது ஏத்துக்க முடியல. அது ஏன் பெரியவாள்லாம் பண்றா மகான்கள்லாம் ஆதரிச்சிருக்கா வேதபாராயணத்தை. அதனால அது இருந்தோம். இப்படி அனைத்து வேதங்களையும் யாராவது தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் இந்த மாதிரி சங்கரிக்கிறார் ரிஷிகள் எல்லாம் அந்த மாதிரி சங்கரிச்சு சொல்லச்சே மீமாம்சகன் நிர்ணயம் பண்ணிருக்கான். என்ன நிர்ணயம் பண்ணிருக்கான்னாக்க வேதத்துல சாட்சாத்தா சொல்லப்பட்டு அது 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 எதுவோ அதெல்லாம் வைதிகம் கர்மா வேதத்துல சொல்லப்பட்ட கர்மா. ஆனால் வேதத்துல நம்மளால நமக்கு தெரியல நமக்கு தெரியல ஆனால் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டிருக்கும் அது மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு தெரியாது. எந்த வேதத்துக்கு நமக்கு தெரியாது. அதனால அதை அனுமானம் பண்ணிக்கணும். அனுமானம் பண்ணிட்டு வர்றதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கல்யாணம் பண்றது கல்யாணம் பண்ற சமயத்துல எத்தனையோ மந்திரங்கள்னு சொல்றோம். ஏகாக்னி காண்டத்துல அதெல்லாம் இருக்கு. அது கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல அதுல சொல்லப்பட்ட மந்திரங்கள் கல்யாணம் பண்ணச்சே இப்படி இப்படி ஹோமங்கள் எல்லாம் பண்ணும் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் சூதகாரம் சொல்லிட்டு இருக்கா ஆபஸ்தம்பல் போதாயனம் இந்த மாதிரி பெரிய பெரிய மாதிரிகள்லாம் சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் வேதத்துல அது மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படி எப்படி இருக்கணும் அப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லல. அதனால இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மா. இது கல்யாண விஷயங்கள்லாம் அதே சுவார்த்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம மாசி மாசத்துல அது மாசி மாசம் சொல்லக்கூடாது. தை பௌர்ணமிக்கு அப்புறம் தை பௌர்ணமிக்கு அப்புறம் மாக மாசம் தை மாதத்துக்கு அப்புறம் வரதுல அந்த மாதத்துல சில வகையும் தை மாசத்துக்குள்ளேயே வந்துடும் அல்லது மாசி மாசத்துலயே வரும். சாந்திரமான ரீத்தியா மாக மாசம் அதுல சொல்லக்கூடிய வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி கிருஷ்ணபக்ஷ நவமி இந்த அஷ்டமியில பண்ணக்கூடியது அஷ்டகாஸ்திரம். இதெல்லாம் வேதத்துல இல்லை. ஆனால் அஷ்டகாக கர்த்தவியா அப்படின்லாம் ஸ்மார்த்த வசனம் இருக்கு ஸ்மிருதி வசனம். இது வேதத்துல இல்லை ஆனால் வேத விருத்தம் இல்லை. புரிஞ்சுக்கோங்க வேதத்துல இல்லை ஆனால் வேத விருத்தம் இல்லை. அதனால இதுக்கு மூலம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அது எங்கேயோ இருக்கலாம். அதனால ஒரு அனுமானம் பண்ணிக்கோங்க ஸ்மிருதிய அந்த ஸ்மிருதியை அனுமானம் பண்ணிக்கணும். இந்த அஷ்டகாஷாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்றக்கோ இல்லையோ ஸ்மிருதியில அதுக்கு ஒரு அனுமானம் பண்ணிக்கணும். அனுமானம் பண்ணிட்டு வர்றதுனால அனுமித ஸ்மிருதி ஸ்ருதி மூலமா இருக்கக்கூடியது ஸ்மார்த்த தர்மம். நேர வேதத்துல சொல்லப்பட்டதா இருந்தாக்க அது வைதிக தர்மம் வைதிக கர்மம். இப்படி மீமாம்சகர்லாம் பிரிச்சிருக்கார். வைதிகம் ஸ்மார்த்தம் அப்படின்னு இருக்காரு. அதனாலதான் சொல்றது அனாஹூதோத்வரம் கச்சே ஆஹூ ஸ்மார்த்த கர்மணி அப்படின்றது. யாகங்கள்னா அத்வரம்னு பேரு. அங்க கூப்பிடாமே போகலாம். யாராவது யாகம் பண்றான்னு வச்சுக்கோங்க அவன் யாகம் பண்ணா என்ன கூப்பிடல நான் போக மாட்டேன்னு சொல்ல வேண்டாம். நம்ம பாட்டுக்கு போயிட்டு சேர்த்துட்டு வரலாம். அதுக்கு உபகாரம் பண்ணலாம். அனாஹூதா அத்வரம் கச்சு ஆனால் ஆகூத ஸ்மார்த்த கர்மசு போதன் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப கூப்பிடாம போகக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டான் கூப்பிடாம போகக்கூடாது. உபநயனம் பண்றான் கூப்பிடாம போகக்கூடாது. இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்கள் சுபமான விஷயங்கள். அதனாலதான் பாருங்க ஒருத்தர் போயிட்டான்னு வச்சுக்கோங்க யாரோ தெரியாத ஒருத்தர் பிறகு இஷ்டர் அந்த சமயத்துல அதுக்கு பேர் அந்திய இஷ்டின்னு பேர். அந்திய இஷ்டி கடைசியில பண்ணக்கூடிய இஷ்டி அதுக்கு கூப்பிடாமலே போகணும். அதுவும் ஒரு யாகம் மாதிரி கூப்பிடாமலே போகணும். இப்படி தர்மசாஸ்திரக்கார ரொம்ப அழகா நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் என்ன உபபிரமணங்களை வச்சுட்டு சொல்றதுன்னு அந்த மாதிரியாகவே எம்பெருமான் ஸ்ரீ பாஞ்சராத்மன் அதை எடுத்துட்டானோ எடுத்துட்டு எப்படியானால் ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டது வேதத்துல நம்மளால பார்க்க முடியாது அது ஸ்மார்த்த கர்மான்றியோ அத மாதிரிலாம் தாந்திரிகம் தந்திரத்தினால பண்ணப்பட வேண்டியது. அதே மாதிரி சாட்சாத் வேதத்துல பண்ணதுன்னு சொல்லிட்டுனாக்க அது வைதிகம்.
அப்படின்னு பிரித்து சொல்லிட்டு போயிட்டார் பெருமாள். இப்படி பிரித்து சொன்னதுனால இதுல என்ன விரோதம் இருக்கு? மீமாம்சையால் சொன்னா நீ ஒத்துக்கிறீங்களோ சுவார்த்தம், வைதிகன் ஒத்துக்கியே. அந்த மாதிரியாக இங்க சொன்னாக்கா பாஞ்சராத்திரம் சொன்னா அப்படி ஏன் ஒத்துக்க மாட்டேன்ற வீணான தனிப்பட்ட துவேஷம் கூடாது. ஏன்னா எம்பெருமான் சாய்ச்சது, எம்பெருமான் சாய்ச்ச விஷயத்துல வேடம் எதுக்கு வருது? வேடமே கூடாது. இந்த மாதிரி பகவான் பகவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் சங்கிரகித்தாமா, சங்கிரகிச்சு எதனால என்ன பக்தால் கிட்ட கிருபை, அந்த கிருபையினாலேயே எந்திரவான் என்ன பண்றான் அப்படின்னாக்கா சிரோதம் என்ன சுவார்த்தம் என்ன அந்த மாதிரி எப்படி பிரிக்கிறாளோ அத மாதிரி இவன் இந்த விபுவான பகவான் இந்த பாஞ்சராத்திர சாஸ்திரத்தையும் பகவத் சாஸ்திரத்தையும் வைதிகம் தாந்திரிகம் அப்படின்னு பிரிச்சிருக்கான். இந்த மாதிரி எந்திரமான் பிரிச்சு நமக்கு அனுகிரகிக்கிறான். பிரிச்சு நமக்கு அனுகிரகித்தனால இதை வந்து அவசியம் ஏற்றுக்கணும். இதை தோழமே இல்லை. இதை வந்து விஷ்ணு சித்தருங்கிற ராஜாணி கூட சொன்னோம், ஸ்ரீ விஷ்ணு சித்தர் அவர் வந்து சரஸ்த சங்கிரகம் பிரமய சங்கிரகம் பண்ணது அந்த மகன் பாய்க்கிறாராம். வைதிகம் தாந்திரிகம் சேதி விபாகோயம் உதீரியதே வைதிகத்வே சமானேபி காணப்படாது. நம்ம வேதத்துல பார்க்கல, பார்க்காத சொன்னாக்கா அதுக்கு ஸ்மார்த்தம் சொல்லாதோ அந்த மாதிரி இது தந்திரம். நேர வேதத்துல பார்த்துட்டோம்னா அது வைதிகம் ஸ்ரௌதம். இது இவாடே விவாகம் பண்ணிருக்காரு. விவாகம் பண்ணது யாருன்னாக்கா சாட்சாத் தேவி மகர்ஷி ஆச்சாரியார் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பண்ணிருக்காரு. அதை அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே மீமாம்சைகள் எல்லாம் பண்ணிருக்கா. அந்த மாதிரிதான் ஸ்ரீ பாஞ்சராத்திரத்திலையும் அப்படி இருக்கு. அப்படி ஏத்துட்டாருனாக்கா எந்த விரோதமும் இல்லை. அதான் இங்க சொல்ற. அதனால என்னத்தி சாண்டில்யர் வந்து வேதம் எந்த பண்ணார் அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்லப்பட்டிருக்குன்னா அது தவறு. அவர் வேதநந்தைய பண்ணவே இல்லை, வேதநந்தையே அவர் சொல்லல. ஏன்னா வேதத்தை வேதம் ரொம்ப கூடமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரொம்ப கம்பீரமான விஷயங்கள், ஆழமான கருத்துக்கள், அது நமக்கு தெரியல. அது தெரியாதனால அவருடைய புத்தி வாங்கினு சொல்லிக்கிறார். தனக்கு வந்து இந்த மாதிரி ஞானம் இல்லை, தனக்கு ஞானம் இல்லைன்னு அவர் சொல்லிக்கிறார். அதை வந்து ஏன் தவறா எடுத்துக்கணும்? தனக்கு ஞானம் இல்லை, எனக்கு இஷ்டம் வரலையே அப்படின்னு சொல்றார். அதுதான் அவ்வளவுதான். அதனால இவர் உபபிரமணமான ஸ்ரீ பஞ்சராத்திரத்தை சேர்த்து அதை படிச்சு அதனால இவருக்கு ஞானத்தை சம்பாதிச்சிருந்தார் அப்படின்னு சொல்றதுல வேத விரோதமே கிடையாதே. வேத விரோதம் இருக்கிறதா எதுக்கு இது மாதிரி நீங்க சொல்லணும்? ஒண்ணும் இரண்டாவது கேள்வி என்ன கேட்டா, ஏன் அப்படின்னா எல்லாம் வேத விருத்தம் இல்லையோ? அப்ப தந்திர தாந்திரிகம் வைதிகம் ஏன் பிரிச்சார் பெருமாள்? தான் பெருமாள் பிரிச்ச. ஏன் பிரிச்சார்னாக்க மீமாம்சகர் சொல்ற மாதிரி இது வைதிகம் சௌத கர்மா, இது ஸ்மார்த்த கர்மா அப்படின்னு சொல்ற. 40 சம்ஸ்காரங்கள் இருக்கு, அதுல 16 வைதிகம் ஸ்லோகம். வேதம் சொல்ற மீதி 24 இதுன்னு சொல்றார். அது சுவார்த்த கர்மாக்கள் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பிரிச்சிருக்கார். அதை மாதிரிதான் இதுவும். அது ஏன்னா நமக்கெல்லாம் தெரியாத விஷயத்த எந்திரமா நம்ம கிட்ட கிருபையோட இவ்வளவு தூரம் பண்றான். அத்தப்போ ஏன் விரோதம் சொல்றீங்களோ? அதனால எங்கேயுமே விரோதமே சொல்லப்படலை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். பாருங்கள் இந்த மாதிரி இந்த விருத்தம் இல்லாத விஷயத்துல விருத்தம் இருக்கிறதா சொல்றதுன்றது தவறு. அது போதே இந்த மாதிரி சாய்க்கிறது. திருஷ்டாஸ்மின் வேத நிந்தேதி அனபிமத மனுஷே
வைஷத்யமூல சுதிதரவச்சனே வேதவைரஸ்யஹானே சங்கிருஷ்யாம் நாயசாரம் பிரணயதி பகவான் சத்தி பக்தானுகம்பி ஸ்ரௌதஸ்மார்த்தாதிவத்யபஜதிஹ விபூஹ வைதிகம் தாந்திரிகம் அவ ஆட்சேபிக்கிறார். அப்படின்னு இந்த ஸ்ரீ பாந்திராத்திரி தந்திரத்துல வேதனிந்தா திருஷ்டா, வேதனிந்தா திருஷ்டா, திருஷ்டா அஸ்மின் வேதனிந்தி, அஸ்மின் பாந்திராத்திரி தந்திரத்திலே வேத திருஷ்டம் இது பண்ணான் காணப்படுகிறது. வேதனிந்தா வேதத்தை இந்த என்ன சாந்திலே சுட்டார் அளவமான சாந்தியேஷு வேதேஷு நிஷ்டாம் அளவமான, அது வந்து சாண்டில்யர் விஷயமாக இப்படி ஸ்ரீபாந்திராத்திரத்தை அத்தியனம் பண்ணலாம் சொல்லிருக்கு. அது நிறுத்தவில்லையா, அதனால வேதனந்து வாங்கி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரிஷே இந்த வியாசருக்கு தாத்வதை வைதிகத்துவம் அனபிகத்தம் தாத்வதை இந்த பஞ்சராத்திர சமயத்திற்கு இவைகள்ல வைதிகத்துவன்றது அவருக்கு திருவுள்ளமில்லை அனபிகதம். வேதவியாசருக்கு சூத்திரகாமிக்கு அரவிந்தம் அவருக்கு திருவுள்ளம் முகப்பே இல்லை இல்லை அப்படின்னு அப்படின்னு போருஷ ஆட்சேபம்னா அதுக்கு பதில் மைவம் வைசத்தியமூல சுதி தர்மத்தை இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கு பாருங்களோ இதெல்லாம் வைசத்திய மூலம், அதாவது எனக்கு வேதமானது ரொம்ப கூடமாக இருக்கு அதுவும் எனக்கு அர்த்தமாக மாட்டேன்றது, அதனால நான் வந்து உபபிரமாணமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ பாந்திராசத்துக்கு தெரிஞ்சுட்டேன், அதனால வைசத்தியம் விசதமா எனக்கு அர்த்தமா இருந்துச்சு அண்ணா தெளிவா அர்த்தமா இருக்கு அப்படின்னுட்டு ஸ்ரீ பாந்திராசத்துக்கு சொல்றது. அதனாலேயே அத பிரசம்ச சோத்திரம் பண்றது அப்படிப்பட்ட வச்சனம் இது, இதுல என்ன விரோதம், அதனால சுதிபர வச்சனே வேத வைரஸ்ய ஹானி, வேத வைரஸ்ய ஹானி வேதத்துக்கு விரோதம் இங்க இல்லவே இல்லை, வேத விரோதமே இல்லை. அதனால இவர் வந்து இவன் என்ன சொன்னா இல்ல இந்த மாதிரி வந்து வேதவியாசருக்கு திருவுள்ள முகப்பிள்ளை, வேதவியாசருக்கு திருவுள்ள முகப்பிள்ளை இதுல இந்த அப்பாசி பாந்த காசத்துல அப்படின்னு அவர் சொன்னான், அதுவே தவறு, அதுவே தவறு. காரணம் ஏன் அப்படின்னாக்க இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ற விஷயம் பாக்ஷத்துல ஸ்புடவாக சொல்லிருக்கு. என்ன அப்படின்னாக்கா மொத்தம் வந்து இதனால உபமர்த்தி இல்லை வேதம் பகவத் தேவி எதிர்வேதம் சாமவேதம் அதம்பனம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பஞ்சமம் சோகம் பகவோ மந்திரவிதேவாஸ்மி மாத்மாவித்து, நான் மந்திரவித்தான் இருக்கேன், மந்திரம் எத்தனையோ பேர் அத்தியனம் பண்ணிட்டு போறா, எத்தனை பேர் பாராயணம் பண்ணிட்டு போறா, அவளுக்கு சொன்னா என்ன அர்த்தம் என்ன வரும், அவளுக்கு ஞானம் என்ன வரும். ஏற்கனவே நான் சொன்ன பாருங்களோம் லட்சிபுரம் சுவாமி சீதா மாட்டு எழுதினா தேவப்பிரமாட்டி வந்துட்டு பிரமாட்டி சீதா மாட்டு புஷ்கர நிலையன்னு எழுற அனந்த புஷ்கர நிலையந்து அப்ப எதிர வந்தத ஒரு பாராயணத்துக்கு போறவன் இந்த மைதான் சீதா அவருக்கு ஞானம் சம்ஸ்கிருதம் எதுக்கு போறாரு அவருக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு ஆகணும் எல்லா வசனங்களும் எல்லாருக்கும் விட்டுருவாங்க, அதனால அவர் என்ன பண்ண வேக வேகமா பாராயணத்துக்கு போய் சீர்த்தா மாட்டு வந்த ஓட்டிவன் சுவாமி பேர்ல ஈடுச்சுட்டார், அவர் சீர்த்தா மாட்டு வந்தார் சுவாமி மகா தேஜஸ்வி விஷுகர் ஆச்சார சீலர் ஒண்ணு கேட்டே சங்கடமா போயிடுச்சு இடிச்சு வச்சு ஐயோ மேல பட்டுவேன், அவர் சுத்தமா சீர்த்தா மாட்டு வச்சு இத்தனைப்பட்ட ஆச்சாரியில போய் வந்து மேல பட்டுமே அசுத்தமாக்கிட்டுமே அப்படின்னு அரிய அரிய சமைக்கணும் சமைக்கணும் அப்படின்னு உடனே கோட்டை சுவாமி சாத்தி சேஷவங்கம் பரவபோவாகா இந்த பூமிக்கு நீதி அங்கங்கள்னா வியர்த்தம் பாரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டார். இதை வந்து என் அண்ணன் அர்த்தம் புரியல இன்னும் இவரும் தெரியல, அப்புறம் பண்டிதரை போய் கேட்டுக்கிறான் அவர் அதுன்னு சொன்னேன் அந்த பண்டிதர் அதுல ஒண்ணும் இல்லை ஏற்கனவே சொல்றோம் அவர் சொன்னா ஒண்ணும் இல்லை
விக்ரமாத ரசிகன்ட்டு ஒரு நாடகம் கருதாதீங்க. அதனால ஊர்வசியை அழிச்சுட்டு போனா தேர்ல இது அவருடைய விமானத்துல அந்த விக்ரம் அழிச்சுட்டு போன சமயத்துல அவருக்கு மயக்கமாரி ஆயிடுது. மயக்கமாரி ஆயிடுதே இவனுடைய தோல் மேல அவர் மயங்கி பறந்துட்டாலும் கொஞ்ச நாள் கெச்சி அவருக்கு அவர் எழுந்து மயக்கம் தெரிஞ்சிருந்தது. உடனே அவ வந்து சமைச்சு போங்க இதுவும் மயக்கமாரி இருந்துச்சு அதனால உங்க தோல் மேல சமைச்சு. உடனே விக்ரமன் சொல்றோம் சேகமங்கம் பரவபுரான் நீ வந்து இந்த தோல் மேலதான் சமந்தேன் உடம்பு முழுக்க நீ சாரலையே நீ உடம்பு முழுக்க சமந்தேன்னாக்க இந்த உடம்பு முழுக்க புண்ணியம் பண்ணிதான் இருக்கா. இப்ப நீ தோல் மேல உண்டி சமந்திருந்ததுனால நீ இதெல்லாம் வியத்தமா கொடுத்து அப்படின்னுட்டு அந்த விக்ரமன் சொல்றான். இவ்வளவுதான் சுவாமி என்ன பண்ண தம் பேர்ல மேல மேலப்பட்டது என்னன்னா உடம்பு முழுக்க அந்த பாகவத அத்தியாயம் பண்ண பாகவத பத்தின் பேர்னாக்க எனக்கு உடம்பு முழுக்க சுத்தமாயிருக்குமே பவித்திரமாயிருக்குமே. நீ வந்து கொஞ்சம் கூட இடத்துலதான் என் பேர்ல பட்ட அப்படின்னு இப்ப இவருக்கு ஒண்ணும் இல்லை பாகவதோட சிரேஷ்டம் பாகவதாய விட வசந்தமான வசந்தவா அப்படின்னு சொல்றதுக்கு சொல்றது. இத மாதிரி இந்த மாதிரியாக யாரும் இல்லாததுனால உபபிரமணம் அந்த உபபிரமணத்தை வசதியா சொல்லுவாங்க. அதனால நாரதர் வந்து மாதிரி கேட்க இவ்வளவு அத்தியானு போகல. அப்ப சரத்குமார் உபதேசம் பண்ற அதனால அத்தியம் இது அங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் இதுவும் தாண்டிலே சொல்லிருந்தாங்க. அதனால வியாசர் எங்கேயுமே விரோதமே சொல்லல விரோதமே எதுவுமே சொல்லலாது. அதனால இங்கே அப்படிதான் அது அவ வந்து நமக்கோக இதெல்லாம் பண்ணினான். அரிதா பகவான் பகவன் பகவன் வேதா சாங்கோபாங்க சுதாணி சமயாங்காணி வாக்கோ வாக்கியானி உறவோ படிச்சுட்டேன் எனக்கு தெரியாதே இல்லை எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆனா இந்த மாதிரி எல்லாருமே சந்தேகம் இல்லை எங்கேயுமே சந்தேகம் இல்லாம நான் தெரிஞ்சுக்கல அதனால எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு வேண்டிண்டா. அதுக்குதான் பெருமாள் நம்ம நேரம் இந்த மாதிரி சாத்திய சம்பிரதாயங்கள்லாம் தடுத்து ஸ்ரீ பாந்தவாசத்தை அனுபவிச்சு அப்படின்னு இருக்காரு. அதனால எல்லா இடத்துலையுமே இந்த இதை பத்தி சொல்லிட்டு ரொம்ப வசதியா சொல்லிட்டு அதனாலதான் பஞ்சராத்திய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண சுயம் அப்படின்னு மகாபாரதத்திலேயே சாந்தி கர்மாவும் அதுல மோட்ச கர்மத்திலேயும் அவ்வளவு வந்துருக்கு. நிறைய இடத்துல இந்த மாதிரி சொல்றேன். அதை சொல்றவர் யாருன்னா யாசரே சொல்ற யாசரே கஷ்டமா சொல்லிட்டு போற இதம் மகோபரிடதம் அப்படின்னு ஆரம்பிச்சு அப்படி சொன்ன எல்லாத்தையுமே தவறுன்னு எப்படி சொல்லலாம். அதனால இதம் ஸ்நேயம் இதம் பிரம்ம இதம் மனத்துவம் அவதரி சுட்டம் அதர்வாங்கிறது சதா அப்படின்னு இருக்கு. இதம் மகோபரிடதம் சதுர்வேத சமன்விதம் சஞ்சயோகிதம் தேன சஞ்சரா அத்தியாவிஷத்திதம் இது மகோபரிடம் எப்பேற்பட ரகசியமான விஷயம் இந்த தந்திராத்திரம். தந்திராத்திரம் ரொம்ப ரகசியமான விஷயம். இது நாலு வேதமும் சேர்ந்தது. இது சாங்கியமோ யோகமோ எல்லாம் சேர்ந்து தந்திராத்திரம் இது தேவைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு சொந்த சாஸ்திர தத்துவை வேதவியாசராலேயே கொண்டாடப்பட்ட சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை வேத வியாசரே ஒத்துக்கல அப்படின்னு எப்படி சொல்லலாம். அது கூடாது அது கூடவே கூடாதுன்னு அர்த்தம். அதனால வேத வைரஸ்ய ஹாமி ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்றது பஞ்சராஸ்திரத்தினுடைய தெளிவோட சொல்லக்கூடிய விஷயத்த ஸ்தோத்திரம் பண்றது. அதனால வேத வைரஸ்யமே இல்லை வேத விரோதமே கிடையாது. அதே மாதிரியாக சங்கிருஷ்ய ஆம்நாயசான் பிரணயதி பகவான் பகவான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ அவன் பக்தான் தம்பி பக்தான் விட்ட பரம கிருபையோட கூடினவன். அதனால வேதங்களால் சங்கிரகித்தான் பெருமான் சங்கிரகித்து பிரணயதி எப்படி பிரணயம் பண்ணான் அந்த விபு
इह वैदिकं तांत्रिकस्य व्यवजते वैदिकमागुं तांत्रिकमागुं संदर्भतोरकुन्नदागुं व्यवजते विवाहं पण्णिरुक्कुमाय एप्पडिन्न स्रौत स्मार्त आदिकस्य इमाम पिरंतुंड स्रौतम स्मार्त अप्पडिन्नदु अदावत् नेर वेदत्त पाक्क अवैयेल्लाम स्रौत धर्मंगल नेर वेदत्त पाक्काम நம்ம அனுமானம் பண்ணிட்டு தெரிஞ்சுன்னா அது ஸ்மார்ட்டா இருக்கு இதை எல்லாரும் வச்சுக்கிறார் இப்படி சொல்றதுனால இது சாமானியமானது இல்லை அந்த மாதிரிதான் சிரௌத பிரக்ரியா ஸ்வார்த்த பிரக்ரியா ரெண்டுத்தையும் நம்ம பண்ணிட்டு இருக்கமே நமக்கு வேதம் சொல்றதும் உண்டு நம்ம நாளைக்கு உபாக்கிரம வரப்போகுது அவங்க அவங்க வருது அவங்க வந்து நம்ம என்ன சங்கல்பம் பண்ணிப்போம் சிரௌத ஸ்மார்த்த நித்திய கர்ம அனுஷ்டானார்த்தம் अंदमो वैदिकोड़ो प्रमाण अलोक वैशद्यमूल प्रणयति भगवान कविराज सिंहाय कल्याण गुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः।